ஐடியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் யூனிட்டில் வந்து ஏர் கம்ப்ரெசர். ஏர் கம்ப்ரெசரில் நம்ம ரோட்டரி கம்ப்ரெசரோட டைப்ஸு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்ப்ரெசர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்ரெசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, காற்றோட கன அளவை குறைச்சிட்டு அழுத்தத்தை அதிகரிக்க உதவுற ஒரே ஒரு கருவி தான் கம்ப்ரெசர். சரியா, இதில் நிறைய டைப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டரி கம்ப்ரெசர். ரோட்டரி கம்ப்ரெசர், ரோட்டரி அப்படிங்கிறதுலே இருக்குது, அதாவது ரோட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு சர்க்குலேட் பண்ணுற பார்ட் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ இப்போ இங்கே ரோட்டரி கம்ப்ரெசரில் என்ன நடக்குது அப்படின்னா, ரொட்டேட் ஆகிற ரெண்டு பார்ட்ஸுக்கு இடையில் எப்படி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதான் ரோட்டரி கம்ப்ரெசர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோட்டரி கம்ப்ரெசரில் ரெண்டு டைப் இருக்குது, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர், நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசரில் என்ன நடக்கும் அப்படின்னா, லோப்பு, கேசிங் அப்படிலாம் வேனு, ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி, அதாவது இனிஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஃபைனல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரிசர்வ்லேருந்து டைரெக்டாக ஏர் வெளியே போகிறனால அதோடய ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இன்னொன்று நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டைனமிக் கம்ப்ரெசர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லெட்டில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் போகுதோ அதே மாதிரி எங்கேயுமே இந்த ஏரை வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. சரியா, ஸ்டோர் பண்ணுற வேலையில் டைனமிக் கம்ப்ரெசரில், டைனமிக் ஆர் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசரில் ஏரை எங்கேயுமே அடைக்கவே மாட்டாங்க. ஸோ நார்மலாக எங்கே இன்லெட்டில் எங்கே ஏர் வருதோ அது அப்படி என்னது, அதோடய கம்ப்ரெசருக்குள்ளே உள்ள ஏர் போய்கிட்டே இருக்கும், அது எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ ஃபைனலைஸாக இந்த ஏர் அவுட்புட் ஆகிற இடத்துல மட்டும் ப்ரெஷரே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியல் ஆர் சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரெசர் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரெசர்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசரில் ரூட் ப்ளோவர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரூட் ப்ளோவர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்லெட் இருக்கும், இன்லெட் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக் என்னது, அவுட்லெட் இருந்து தான் ஆகணும். ஸோ இன்பிட்வீனில் வந்து ரிசர்வயர். ரிசர்வயர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆகிற ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்னது, அவுட்லெட்டில் கொடுக்கறதுக்காக. ஸோ இதில் ரெண்டு லோப் இருக்குது, லோப் அது ரோட்டார், ரெண்டு லோப் டிசைனில் ரெண்டு ரோட்டார் இருக்குது. ஸோ ஒரு ரோட்டார் கனெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஷாஃப்ட் மூலமாக கியர் அட்டாச்மெண்ட்டோட எலக்ட்ரிக் மோட்டரோட கனெக்ஷனில் இருக்கும். ஸோ அதுதான் என்னது, ட்ரைவ் கியர், அதாவது சுழலக்கூடிய கியர் அது. சரியா, அது வந்து ஒரு ரோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ரோட்டார் பார்த்தீங்கன்னா ஐடியலாகவே தான் இருக்கும். சரியா, ஸோ அப்போ அந்த ரொட்டேட் ஆகிற ரோட்டார் தான் என்னது, ஐடியலாக இருக்கிற ரோட்டாரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா, ஸோ இதோட மெயின் காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டார் கேசிங். கேசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட மேல் உரைன்னு சொல்லுவாங்க, இந்த ரோட்டாரை மேல் உரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிசீவருக்கு அவுட்லெட், இதுதான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரோட்டார் எப்படி அப்படின்னா, ஒரு ரோட்டார் வந்து ட்ரிவன் சொல்லியிருந்தேன், இன்னொன்று டிரைவர்னு சொல்லியிருந்தேனா. ஸோ ஒன்று சுழலக்கூடியது, இன்னொன்று சுழலப்படுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை மூலமாக எக்ஸ்டர்னல்லேருந்து வர பவரு ஒரே ஒரு ரோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது ஐடியலாக இருக்க ரோட்டார் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரோட்டாருக்கும் இடையே கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 0.01 mmலேருந்து 0.2 mm வரைக்கும் கிளியரன்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு ரோட்டாரும் மெர்ஜ் ஆகும்போது ரொம்ப தேய்மானம் வரக்கூடாது. சரியா, அதுக்காக தான் இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு ரோட்டாரும் ரொட்டேட்டாக இந்த இன்லெட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து வேக்கம் க்ரியேட் ஆகும். ஸோ வேக்கம் க்ரியேட் ஆனிச்சுன்னா வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக்கில் இருக்க ஏர் என்னாகும், உள்ளே சக் பண்ணி இழுக்குமா. ஸோ சக் பண்ணி இழுத்தோடனே இந்த ரோட்டாரு ரொட்டேட்டாக வெளியே இருக்க லோ ப்ரெஷர் ஆஃப் ஏரு அந்த கேசிங்குள்ளே ரோட்டாருக்குள்ளே வருமா. ரோட்டாருக்குள்ளே வந்து என்னது, ரோட்டார் ரொட்டேட்டாக
இங்கே இருக்க லோ ப்ரெஷர் ஏர் ரிசீவரில் எப்படி போகும், ஹை ப்ரெஷர் ஏராக கன்வெர்ட் ஆயிரும். பிகாஸ் அங்கே ரோட்டார் எந்த அளவுக்கு எந்த ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், ஏரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், சரியா? ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏர் உள்ளே போகும்போது இங்கே கன அளவு அதாவது வால்யூம் ஆல்ரெடி டிக்ரீஸ் பண்ணிடும், சரியா? ஏன்னா ரெண்டு ஏரியாவும் ஒரே ஏரியா தான், ரோட்டாருக்குள்ளே ஏர் போச்சு அப்படின்னா. ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டு என்ன பண்ணும், இந்த சைடு ரோட்டார் ரொட்டேட்டாக உள்ளே வர ஏர் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும், சரியா? எப்படி போகும் அப்படின்னா, அந்த கிளியரன்ஸுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தியா, ரோட்டாருக்கு நடுவில் கிளியரன்ஸ் இருக்குன்னு சொல்லலை, 0.01 to 0.2 mm இந்த கிளியரன்ஸ், அந்த கிளியரன்ஸ் வழியே என்ன ஆகும், ஏர் ஹை ப்ரெஷர் ஏராக உள்ளே போகும். ஸோ இந்த ரெண்டு ரோட்டாரும் இணையும் பொழுது என்ன ஆகும், ஃபுல்லாகவே அந்த ஏர் வந்து அடைச்சிருதா, அடைச்சிருது. ஸோ அப்போ ஏர் அடைச்சோன்னே வெளியே எங்கேயாவது போக தான் பார்க்கும் அந்த ஏர். ஸோ அப்போ மறுபடியும் ரோட்டார் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஏர் என்ன ஆகும், ஹை ப்ரெஷராக மாறி ரிசீவர்லேருந்து அவுட்லெட்டுக்கு போகும். அவுட்லெட் போச்சுன்னா நமக்கு தேவையான ஏரை எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரியான ரூட் ப்ளோவர் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆட்டோமொபைலில் சூப்பர் சார்ஜிங், சரியா, சூப்பர் சார்ஜிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அடுத்த வீடியோவில் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரெசர்லேயே இன்னொரு டைப்பு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ.